வணக்கம் அன்பு நேயர்களே, தினம்தோறும் உங்களுக்கு தேவையான பல பயனுள்ள தகவல்களை நம்ம நேரலையில் பதிவில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். எல்லா வீடியோமே நிச்சயமாக உங்களுக்கு பயனளிக்கும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகன்று தடைகள் விலகி நீங்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணலாம். என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முழு வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே நல்லா இருக்கட்டும். நண்பர்களே, நம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நம்ம வெற்றி இலக்கை நோக்கி தினந்தோறும் ஓடிட்டுருக்கோம். முன்னேற்றத்தை காண்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம். பணவரவை அதிகப்படுத்துவதற்காக நேரங்கால பார்க்காமல் உழைக்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இதையெல்லாம் தாண்டி வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கையில் பிடித்தாலும், அது நிலைத்து நிற்பதற்கு நம்ம போராட வேண்டியது இருக்குது. இதற்கு முன்னே நம்மை சுற்றி பல எதிரிகள் உருவாகிறாங்க. நம்மளுடைய முன்னேற்றத்தை கண்டு, நாம் சம்பாதிப்பதை கண்டு, நம் தொழில் ரீதியாகவோ அல்லது உறவுகள் ரீதியாகவோ நமக்கே தெரியாமல் நமக்கு பின்னாடி சில எதிரிகள் உருவாகுவார்கள். அவர்கள் நமக்கு பல வகையில் பல துன்பங்களை கொடுப்பதற்கும் பல சரிவை சந்திப்பதற்கும் திட்டங்கள் தீட்டுவார்கள். இது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயங்களில் யாருக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இதில் நம்ம உஷாராக இருக்க வேண்டிய சில விஷயங்களை நம்ம பின்பற்றி ஆகவே வேண்டும். ஏன்னா வெற்றி கிடைப்பதற்கு நம்ம போராடிட்டுருக்கோம். அந்த வெற்றி கிடைத்த பிறகு அதை நாம் தக்க வைத்துக்கொள்ள இன்னும் மேலும் போராட வேண்டி இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம முயற்சி செய்யும் பொழுது நம்மை ஏளனமாக பேசி நம் பின்னாடி இருந்து சிரிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே வெற்றி அடைந்த பிறகு பின்னாடி நிற்பதை விட முன்னாடி நின்று எதிர்ப்பதற்கும் மனிதர்கள் தயாராக இருப்பார்கள் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வெற்றிக்கு பின்னாடியும் முன்னேற்றத்திற்கு பின்னாடியும் பல நல்ல உள்ளங்கள் இருக்கும் இடத்துல சில தீய எண்ணம் கொண்டவர்களும் இருப்பார்கள் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்பாக காப்பாற்றி வைத்துக் கொள்வதும் நம் முக்கிய கடமை. எனவே அந்த வகையில் ஒரு முக்கியமான ஒரு தகவலை தான் இது பற்றின நம்ம பார்க்க போகிறோம். நம்மில் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் வரும். நல்ல வேலை கிடைப்பது போல இருக்கும், ஆனால் கடைசி நேரத்தில் அந்த வேலை நம்ம கையை நழுவி சென்றுவிடும். நல்ல வாய்ப்புகள் வீட்டு வாசல் வரைக்கும் வரும், ஆனால் நம் வீட்டிற்குள் வராது. கடைசி சமயத்தில் எல்லாமே கை நழுவி போயிடுற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு காரணம் உங்களை சுற்றி இருக்கும் நெகட்டிவான எனர்ஜி தான். இந்த நெகட்டிவான எனர்ஜியை உடைக்க எலுமிச்சம்பழம் பழத்தை வைத்து ஒரு சுலபமான பரிகாரம் சொல்லப்பட்டுள்ளது. இதை அந்த காலத்தில் முன்னோர்கள் செய்துட்டு இருந்த ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இதை செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரும் கஷ்டங்கள் அனைத்தும் உடை தெரியப்படும். வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்க தொடங்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது ஒரு நல்ல எலுமிச்சம்பழம். ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு, அது முக்கியமாக அந்த எலுமிச்சம்பழத்தில் கரும் புள்ளிகள் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் பேரம் பேசாமல் அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. உங்களுடைய வீட்டில் அருகில் 4 சந்து உள்ள இடத்திற்கு செல்ல வேண்டும். அதாவது 4 ரோடுகள் சந்திக்கக்கூடிய முக்கா இருக்கணும். அந்த இடத்தில் நின்று கீழே பார்த்தவாறு ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்கள் கையில் வைத்து கொண்டு வலமிருந்து இடமாக உங்கள் தலையை 13 முறை நீங்கள் சுற்ற வேண்டும். அதன் பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை கத்தியை கொண்டு 4 வெட்டி முதலில் ஒரு துண்டை உங்களுக்கு முன்னால் தூக்கி எறிய வேண்டும். 2 துண்டை உங்களுக்கு பின்புறம் தூக்கி எறிய வேண்டும். 3 துண்டை வலது பக்கம், 4 துண்டை இடது பக்கம் தூக்கி எறிந்து விடுங்கள். இந்த எலுமிச்சம்பழ துண்டுகளை வீசி எறிந்துவிட்டு திரும்பி பார்க்காம உங்கள் வீட்டிற்கு வந்துவிட வேண்டும். இதே போல 7 நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். முதல் நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் செய்ய தொடங்கினீங்களோ அதே நேரத்தில் தான் அடுத்து வரக்கூடிய 7 நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்தை எல்லா நேரங்களையும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தால், நீங்கள் இரவு நேரம் எல்லோரும் தூங்க சென்ற பின்பு 10 மேலே கூட இந்த பரிகாரத்தை நீங்களால் செய்து கொள்ளலாம். குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும். இதுவரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கவில்லை என்று சொல்லுபவர்கள் கூட இந்த பரிகாரம் அவர்களுக்கு கை கொடுக்கும். 7 இந்த பரிகாரத்தை 4 சந்து இணையும் இடத்தில் செய்துவிட்டு வீட்டிற்கு வந்து நேராக குளியல் அறையில் முகம் கைகால்களை நன்கு கழுவி கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்வதன் மூலமாக பரிகாரத்திற்கு பலன் இருக்காது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. 3 பரிகாரத்தை செய்து விட்டீர்கள், நடுவில் ஒரு நாள் இந்த பரிகாரம் செய்ய தவறிவிட்டால் மீண்டும் பரிகாரத்தை தொடங்கினால்
மீண்டும் நீங்கள் முதல்லேருந்து 7 நாட்கள் பரிகாரம் செய்ய வேண்டி இருக்கும். அப்போது தான் முழு பலனையும் இதில் நம்ம பெற முடியும். நம்பிக்கை உள்ளவர்கள் பரிகாரத்தை செய்து பலனடையலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சில தீய சக்திகள், தீய செயல்கள் செய்பவர்கள் மற்றும் நெகட்டிவ் எனர்ஜியை போக்குவதற்கு இது போன்ற சில பரிகாரங்களை நம்ம செய்து நம்மை சுற்றி எப்போவே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதிகமாக நம்ம மேலே கண்ணுப்படுவது நமக்கு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. கண் திருஷ்டி என்பது நிச்சயமாக இருக்குது. இது நிறைய பேர் கண் திருஷ்டியெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு பல விதத்தில் பின்னாடி பிரச்சனைகள் வரும் பொழுது தான் இதை பற்றி யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்ம அந்த பிரச்சனைகள் வருவதற்கு முன்பே இதற்குண்டான பாதுகாப்பான ஏற்பாடுகளை நம்ம செய்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய பணம் படைத்தவர்கள், பணக்காரர்கள் எல்லாருமே அவங்க வீட்டு நீங்கள் வெளியே நின்று கவனிச்சிங்கன்னாவே தெரியும், வாசல்லையே ஏகப்பட்ட பரிகாரங்கள் பண்ணி வச்சுருப்பாங்க. அமாவாசை தோறும் பல பரிகாரங்கள் செய்வாங்க. குலதெய்வத்திற்கு மாதத்துக்கு இருமுறையாவது செல்வார்கள். இது போன்ற பரிகாரங்களையும் தெய்வ வழிபாடுகளையும் தவறாமல் செய்வாங்க. அதனால தான் அவர்கள் மென்மேலும் முன்னேறிட்டே போகிறாங்க. பணம் மேலே பணம் சேர்ந்து கொண்டே இருக்குது. எனவே இது போன்ற பாதுகாப்பான வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் நிச்சயமாக ஒவ்வொருவருமே மேற்கொள்வது அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் பாதுகாக்கும், மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும், பணம் மேலே பணம் சேரும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். இந்த பதிவு வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு மிக பயனுள்ள ஒரு பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். தொடர்ந்து இது போன்ற நல்ல பதிவுகளை பார்த்து தெரிந்து கொள்ள எப்போது நம்ம சேனலோடு இணைந்திருங்க. தினந்தோறும் நேரலையில் கலந்துக்கோங்க. ஒரு நாள் கூட தவறாமல் கலந்துக்கோங்க. கண்டிப்பாக நேரலையில் கலந்துக்கோங்க. நண்பர்கள் வரும் நாட்களில் நிச்சயமாக செல்வ செழிப்போடு குறைவில்லாத அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த பதிவை நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்போது நம்ம சேனலோடு இணைந்திருங்க. வாழ்க வளமுடன். தேங்காய் தீப வழிபாடை பற்றி பல நண்பர்கள் ஏற்கனவே நீங்கள் கமெண்ட்லேயும் மெயிலையும் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு பயனளிக்கும் விதமாக தேங்காய் தீப வழிபாடு எப்படி நம்ம மேற்கொள்வது, எந்த தெய்வத்திற்கு நம்ம இது மேற்கொள்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெற இருக்குது, பணப்பிரச்சனையிலேருந்து முற்றிலும் வெளிவர மிக சக்தி வாய்ந்த இந்த தேங்காய் தீப வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பவும் போல் இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே நல்லா இருக்கட்டும் நண்பர்களே. எல்லோருமே வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருப்பது இந்த பணப்பிரச்சனை தான். பணத்தேவை அப்படின்றது ஒருத்தருடைய வாழ்க்கையில் போதிய அளவு இருந்தாவே 75% பிரச்சனைகளை அவங்க வாழ்க்கையில் தீர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பணத்தினுடைய தேவை நமக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்கே ஒழிய குறைந்த பாடு இல்லை. நம்ம அட்லீஸ்ட் 3 வேளை சாப்பிடுவதற்காவது பணம் தேவை அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். பிராக்டிக்கலாக பார்த்தோம்னா நிச்சயமாக பண தேவைன்றது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் முக்கிய தேவையான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பண கஷ்டம், அதுவும் தீராத பண கஷ்டம், பண பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க இந்த தேங்காய் தீப வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காணலாம். பிரச்சனைகள் படிப்படியாக குறையும், பணவரவு அதிகரிக்கும், வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். இப்போது இந்த தேங்காய் தீப வழிபாட்டை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த வழிபாட்டை நம்ம பெண் தெய்வங்களுக்கு நாம் இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றலாம். இதை நீங்கள் 48 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பல பதிவுகளில் பல வழிபாடுகளை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வகையில் இந்த வழிபாடும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாகவும் பார்க்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மாற்றத்தையும் தரக்கூடியது. இதை தெரிந்தவர்கள் இன்று வரை இந்த வழிபாட்டை மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. ஆகவே இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இந்த தேங்காய் தீபத்தை நம்ம விநாயகருக்கும் ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விநாயகருக்கு ஒரே ஒரு நாளில் மட்டும்தான் இந்த தேங்காய் தீபத்தை நம்ம ஏற்ற வேண்டும். அது எந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கடஹரா சதுர்த்தி அன்று விநாயகருக்கு நீங்கள் இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றலாம். மற்ற நாட்களில் நீங்கள் பெண் தெய்வங்களுக்கு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவதன் மூலமாக நல்ல பலனை காணலாம். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, நல்ல வரன் வேண்டும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறவங்க, நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல நீங்கள் தேங்காய் ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேங்காயில் இருக்கும் குடுமியை நீங்கள் எடுத்து விட வேண்டும். அதன் பிறகு தேங்காயை நீங்கள் முழுமையாக சுத்தம் செய்துவிட்டு இரண்டாக அந்த தேங்காயை உடைக்க வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோணல் மணலா தேங்காய் உடஞ்சிருச்சுன்னா அதை அபசகுணமாக பார்ப்பாங்க. தயவு செய்து இது போன்ற விஷயங்களுக்கு இதை அபசகுணமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் தேங்காயை சரியாக உடைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் உடைப்பீங்க. அது சில நேரங்களில் தவறுதலாக கோணலும் மணலுமாக உடஞ்சிரும்.
இதை வந்து நீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் கெட்ட சகுனமாக பார்க்க வேண்டாம். தவறாக இதை வைத்து நீங்க என்ன வேண்டாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆகவே அதை நீங்கள் ஒரு தாம்பாளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தாம்பாள தட்டு ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் இதை வச்சுக்கோங்க. அதன் வைப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் வாழை இலையை நீங்கள் விரித்து வைக்க வேண்டும். தாம்பாளத்தில் வாழை இலையை வைத்து அதன் மீது பச்சரிசி கொஞ்சம் வச்சு அதன் மீது, அதாவது அந்த பச்சரிசியை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழை இலையின் மீது வைத்து நல்லா பரப்பி விட்டுருங்க. ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு அதன் மீது தான் நீங்கள் இந்த உடைத்த தேங்காவை நீங்கள் வைக்க வேண்டும். பிறகு பூஜை அறையில் ஒரு மனையை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அதன் மீது சிகப்பு துணியை நீங்கள் விரித்து வைக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம சிகப்பு துணியை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், எல்லா தெய்வ வழிபாடுகளுக்கும் சிகப்பு துணியை தான் பயன்படுத்துவாங்க. ஆகவே இந்த வழிபாட்டிற்கும் நீங்கள் சிகப்பு துணியை அந்த மனையின் மீது விரித்து வைத்து அதன் மேலே தான் இந்த தாம்பாளத்தை நீங்கள் வைக்க வேண்டும். இப்பொழுது சிகப்பு துணியின் மீது இருக்கக்கூடிய தாம்பாளத்தில் நீங்கள் பச்சரிசி வைத்து அதுமே தேங்காய் வைத்திருப்பீர்கள். அந்த உடைத்து வைத்த தேங்காவில் நீங்கள் நெய் ஊற்ற வேண்டும். தேங்காய் வந்து பெரிய சைஸில் இருக்குது, உடைத்த அந்த பகுதியில் நெய் ஊற்றணும்னா நிறையா ஊற்ற வேண்டும். இப்போ நான் வறுமையில் இருக்கேன், அந்தளவுக்கு என்னால் நெய் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கூட நீங்கள் கொஞ்சம் நெய்யோட நீங்கள் நல்ல நெய்யும் கலந்து கொள்ளலாம். அதாவது இதுவும் வந்து ஒரு சதவீத அடிப்படையில் தான் நீங்கள் கலந்துக்கணும். ஒரு 70% நல்லெண்ணெயோடு 30% நெய்யை கலந்து கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு கலவையாக அந்த எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கும். எண்ணெய் கலப்பதில் கூட நீங்கள் இப்படி சதவீதத்தை பொறுத்து தான் நீங்கள் கலக்க வேண்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நெய்யினாலும் வாங்க முடியாது, ஏன்னா 48 நாட்கள் இந்த பூஜை நம்ம தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்றனால 48 நாட்களும் என்னால் அவ்வளோ நெய் வாங்க முடியாதுன்றவங்க மட்டும் இந்த வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெய்யை ஊற்றி வைக்க வேண்டும், அந்த உடைத்த தேங்காயில் நெய் ஊற்ற வேண்டும். இதை தான் வந்து பஞ்சகூட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு இரட்டை திரியை நீங்கள் எடுத்துக்க வேண்டும். இரட்டை திரி தான் போட வேண்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இரட்டை திரியை அந்த நெய்யில் போட்டு இப்பொழுது தான் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். இதை நீங்கள் 48 நாட்கள் செய்ய வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்குது, முக்கியமாக பணம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, கடன் பிரச்சனையில் ஏதாவது மாட்டிகிட்டு இருக்கீங்களா, என்னென்ன விவரங்கள் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் கூறி உங்களுடைய வேண்டுகோளை முன்வைங்கள். நீங்கள் என்னென்னலாம் வேண்டிக்கிறீங்களோ அதுவும் இந்த 48 நாட்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை மேற்கொண்டு சரியான முறையில் உங்களுடைய வழிபாட்டை மேற்கொண்டு நீங்கள் தெய்வத்திடம் மனமுருகி உங்களுடைய பிரச்சனைகளை கூறும் பட்சத்தில் விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம். அருமையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பணம் வருவதற்குண்டான சில புதிய வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு பணமும் வந்து சேரும். ஒருவேளை 48 நாட்கள் என்னால் இந்த பூஜை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, இதற்கு மாற்று வழிபாட்டு முறை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க, அதற்கும் ஒரு வழி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது திங்கக்கிழமை, வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை, இந்த திங்கக்கிழமையில் நீங்கள் சுக்கர ஓரையில் நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். 48 நாள் செய்ய முடியாதவர்கள் இப்படி நீங்கள் வாரத்தின் முதல் நாள் திங்கக்கிழமை வாராந்தோறும் நீங்கள் இந்த பூஜையை மேற்கொள்ளலாம். சுக்கர ஓரை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காலை 11 to 12 வரை வரும், மாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 7 வரைக்கும் வரும். அதனால் இந்த 2 நேரங்களில் ஏதோ ஒரு நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 48 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தேங்காய் தீப பூஜை வழிபாட்டு முறையும் ஒரே நேரத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆரம்பிக்கும் போது எந்த நேரத்தில் அந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அதே நேரங்களில் தான் நீங்கள் தினந்தோறுமே செய்ய வேண்டும். 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் அதே நேரத்தில் தான் அந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதே போல தான் நீங்கள் இந்த பூஜையை திங்கக்கிழமை மட்டும், அதாவது வாரத்தின் முதல் நாள் மட்டும் இந்த பூஜையை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்களும் ஒரே நேரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆரம்பிக்கும் போது முதல் வாரத்தில் எந்த நேரத்தில் பூஜை செய்தீங்களோ அதே நேரத்தை நீங்கள் அடுத்தடுத்த வாரத்தில் திங்கக்கிழமைகளில் நீங்கள் இந்த பூஜையை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். பெண் தெய்வங்களுக்கு, எந்த ஒரு பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்திற்கு நீங்கள் இந்த தேங்காய் தீபத்தை தாராளமாக ஏற்றலாம். விநாயகருக்கு மட்டும் சங்கடகரா சதுர்த்தி அன்று நீங்கள் இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி வழிபடுவது மேலும் சிறப்பை தரும். வாழ்க்கையில் அவரிவிதமான மாற்றங்களை கொடுத்து செல்வ செழிப்போடு சிறப்பான குறைவில்லாத ஒரு வாழ்க்கை
வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த நீங்கள் வழிபாடுகள் எல்லாமே மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நேரலையில் கலந்துக்கிறவங்க நிச்சயமாக விரைவில் நீங்கள் செல்வ செழிப்போடு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதற்குண்டான ஆரோக்கியமான தெய்வ வழிபாட்டு முறைகளும் பரிகார முறைகளும் தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் தினந்தோறும் நேரலையில் கலந்துக்கோங்க, ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே நமக்கு மிக மிக பயனளிக்கக்கூடிய அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லிட்டு போன அருமையான வழிபாட்டு முறைகள் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால் எல்லா வீடியோமே தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை முடிந்தளவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் நாலு பேர்த்துக்கு சொல்வது கூட உங்களுக்கு புண்ணியம்தான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதன் மூலமாக அவர்கள் பயனடைவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். எப்போதும் நம்ம சேனலோடு இணைந்திருங்க. வாழ்க வளமுடன்.